வணக்கம், இது உங்கள் கொங்கு கிச்சன். நான் உங்கள் கார்த்திகா கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோட்டோர கடையில கிடைக்கிற காளான் மசாலா எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். ரோட்டு கடையில சாப்பிடுற காளானுக்கு நான் இந்த சைஸ்ல காளான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு இது போட்டுக்கலாம். அரைக்கப் அளவுக்கு பொடியா நறுக்கி வச்சு முட்டைக்கோஸ், 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர். இப்போ வீட்டில் காளான் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க காளானுக்கு பதிலாக காலிஃபிளவர் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா கூட அந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி, இது கலருக்காக. காஷ்மீரி மிளகாய் பொடி இல்லாதவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டாச்சு. இப்ப லைட்டா தண்ணி தொளிச்சு பக்கோடா போடுற அளவுக்கு பண்ணிக்கலாம் மாவை. அவ்வளவுதான், பக்கோடா பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு நான் வெறும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஊத்திருப்பேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த சைஸ்ல ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா பொடியா கட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அரை தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன், இதையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோலையும் நம்ம பக்கோடா போடுற மாதிரி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கிறிஸ்பியா அதை பொரிஞ்சு வரட்டும். மொறுமொறு ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இந்த பக்குவத்துல இருந்தா போதும். இந்த மாதிரி எல்லா காளானையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அரைச்சு வச்ச வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்க வெங்காயத்தை பொடியாங்குடி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் அரைச்சு கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு போடுறேன். பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வணக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆன உடனே அரை தக்காளி அரைச்சு வச்சோம்னா அது போட்டுக்கலாம். தக்காளி அதிகமா போடக்கூடாது, இல்லைன்னா புளிப்படிச்சிரும். ஒரு 2 நிமிஷம் போல வணக்கிடலாம். தக்காளி 2 நிமிஷம் போல வணக்கியாச்சு. நான் இங்க ரெட் சில்லி சாஸ் வச்சிருக்கேன், அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இது நல்லா கலந்து விட்டாச்சு. 2 கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே காளான் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுது அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்தோடனே எண்ணெயில பொரிச்சு வச்சு இந்த காளான ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃபிளேம்லயே வச்சிருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. சப்போஸ் நீங்க தண்ணி அதிகமா ஊத்திட்டீங்க, தண்ணியா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவை தண்ணியில கரைச்சு ஊத்துங்க, கெட்டியாயிடும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் போலதான் நான் வணக்கினேன், கெட்டியாயிடுச்சு பாருங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கொங்கு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.